அதனால காலை நேரத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த பலராம் கலை குழுமத்தில் உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். உங்களுடைய முழு போராட்டத்திலும் சந்தர்ப்பவர் அவர்கள் பேர் மாதிரிதான் அறிமுகப்படுத்தும் மேலே பலர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டீன், ஸ்டூடெண்ட் அட்டாச், அல்லது பிருந்தாதேவி, டாக்டர் பொற்புகழன் பிரின்சிபல், சாய்ராம் யூனிவர் காலேஜ், சிறந்த ரமேஷ் பிரபா, உட்பட்ட தொழிற்சக பிரின்சிபல் நந்தகுமார் அன்பாளர்கள். நேஷனல் யூத் டே வந்து ஜனவரி 12 முடிஞ்சா கூட நம்ம நாடு முழுவதும் இந்த தீமை மையப்படுத்தி குறிப்பாக மாணவர்களை சந்தித்து சில செய்திகளை கட்டாயம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி அது நான் பார்ந்திருக்கிற ஆர்கனைசேஷன். அது என்னோட பேர் வந்து சுதேசி ஜாகரன் மஞ்ச் அப்படின்னு இந்திய மூலம் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் சுதேசி அவேர்னஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா நாம் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணிடுச்சு 2 வருஷம் புதுசால் எங்கேயார பல பேர் அவங்கவுங்க காலத்தை தொட்டு வேறு வேறு காலத்தில் பண்ணி கொண்டிருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டிருக்கோம். அந்த கேம்பெயின் பேர் சோலண்டி போரஸ் அபியான் அகைன் இந்தியில் கேம்பெயின் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம். சுயசார்பு பாரதம் அப்படிங்கிறது தமிழில் மொழிபெயர்த்தோம். இதை மையமாக வைத்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான மாணவர்களையும் இளைஞர்களையும் சிந்தனையாளர்களையும் சந்தித்து வருகிறோம். அதன் ஒரு காலகட்டமாகத்தான் இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிருக்கிறது. விவேகானந்தருக்கும் பொருளாதாரத்தை என்ன சம்பந்தம் எனக்கு கூட இல்லை அவ்வளோவா ஸ்ட்ரைக் ஆகும். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி குஜராத் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கேன். அப்போது எங்கள் ஸ்பீக்கில் சொன்ன இந்த மாதிரி நம்ம வந்து மனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி, ரெண்டாவது இளைஞர்களை மனித வளத்தை பயன்படுத்துது, இது ரெண்டு தான் இந்த கேம்பெயினோட மைய கருத்து என்பதை பேசி முடித்து உட்கார்ந்தவுடனே அந்த ரைஸ்டாஸில் எழுந்தார். மிகவும் அனுபவம் வாய்ந்தது அவர் சொன்னார். விவேகானந்தர் ஏ ஒரு ஏற சொன்னார், ஏற மறந்து கொடுத்து அவர் கப்பலில் போகும்போது நம்மளுடைய உள்ளவர்களுக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா வளர வேண்டும் என்றால் மனித வளத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும், உற்பத்தியிலே நாம் உலகத்திலே முதல்வராக இருக்க வேண்டும் என்று விவேகானந்த கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு முன்னாடி தெரிவித்துட்டார் அப்படிங்கிற சொல்லி சொன்னார். சரி, விவேகானந்தருக்கும் இந்த நேஷனல் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்குது. அவருடைய பச்சை மிக படித்து தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க கூட உங்க இதில் யூடியூப்ல போய் கற்று சொன்னா அந்த மாதிரி கேட்கறேன். இந்த உலகம் முழுக்க ஒரு பெரிய சவால் நிறைந்த உலகமாக இருக்கும். குறிப்பாக அந்த கோவிட்டுக்கு அப்புறம் பொருளாதாரத்தை எப்படி கையாள்றது அப்படிங்கிற எல்லா அனைத்து நாடுகளுக்கும் உள்ள ஒரு பழையான பிரச்சனை. அமெரிக்கா பொருளாதாரம் தன்னாடு கொடுக்கும், சைனாவோட பொருளாதாரம் சரிவை நோக்கி சொல்லாமல் யூரோப் ஜப்பான்ல வளர்ச்சி இல்லை. அதனால் ஆப்பிரிக்கா அந்த பாரதம் போன்ற நாடுகள் இன்று உலக வளர்ச்சி பாதையை ஏற்படுத்தின. இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனித வளம் தான். 140 கோடி பேர் நம்ம நாட்டில் மனிதர்கள், நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் உலகத்தினுடைய எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 9 பில்லியன் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. 9 பில்லியன் பீப்புள் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்காங்க. ஆனால் மனிதனாக இருக்கிறது லைபிலிட்டி இல்லை. மனிதனாக இருக்கிற ஒவ்வொருவரும்
அவரால் பல விஷயங்களை சாதிக்க முடியும். இது நூற்று நாற்பது கோடி பிள்ளையாக சாதனை ஆளர்களாகத்தான் பார்க்கல, லைபிலிட்டியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்திகள் அந்த எண்ணிக்கை அந்த பாப்புலேஷன் டெஸ்ட் வந்து அன்றைக்கே வந்துச்சு. இதே பயப்படுத்தினா நம்ம இந்த கேம்பெயின் கிடக்கிற நம்ம பதினஞ்சு வருஷமாக பதினஞ்சு ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். நல்லா தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நூற்று நாற்பது கோடி பேரில் பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள அந்த ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய தொகை ஏறத்தாழ 90% ஒரு நம்பரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 90-95 கோடி பேர் இருப்பாங்க. இவர்களை எப்படி முறையாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம மேலே ஒன்று தெரிஞ்சிருக்காங்க. 90% இளைஞர்கள் இதெல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. 90 கோடி பேர்னா ஒரு 1-2 கோடி பேர் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை கிடைக்கலாம், பாக்கி பேர் என்ன பண்ணுறது கார்பரேட் செக்டாரில் வேலைக்கு போகலாம், அங்கே ஒரு 10-15 கோடி பேர் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பாக்கி பேர் என்ன பண்ணுறது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கு, படித்து முடித்து வெளியில் வரும்போது வேலை தேட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நம்முடைய நாட்டில் தொழில் முனைவோராக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சார், நான் எல்லாம் சின்ன பசங்க ஒன்றுமே எங்களை வந்து நீங்கள் தொழில் முனைவோராக ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்கள் எல்லாம் பாசிபிளா சார். நேற்று நான் அழகாப்பாண்ட இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு அம்மா புதுசா ராமேஸ்வரம் கிஷன் சொல்லுங்க, பயங்கர கூட்டம் காலையில் எழுதி போனால் இடமே கிடைக்கல, பதினொன்று வச்சு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். அப்போ என்னப்பா இவ்வளவு ரிஷ்டாக இருக்கு இந்த பதினொன்று டிஃபன் சென்டரில், இது யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். சார், அவங்க வந்து இந்த கேன்டீன் நடத்துகிறவங்க உங்களை மாதிரி ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டாக அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சார்ட் அக்கௌண்ட் சார், லேடி சார்ட் அக்கௌண்ட் சார், சரி ஒரு கீழே சுற்றி அதை பண்ண போய் பார்க்கலாம் போய் கிறிஸ்தவன்ட்டாங்கலாம் வாங்கி. இந்தியாவில் வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரிக்கும் நல்ல குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அவங்க தொழில மாற்று கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு 480 இடத்துல அடுத்து ஒரே மாதிரி குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்குறாங்க. அவங்க வேல்யூவேஷன் 4,800 கோடி ரூபா அப்படின்னு உங்களை கேன்டீன் வைக்க அப்படின்னு சொல்லு. இன்றைக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் எப்போ 140 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த பொருளை வேணாலும் இன்றைக்கு நீங்கள் தயார் பண்ணி விற்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ரெடியாக இருக்கு. அதனால் நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் கம்மி. இப்போதே நீங்கள் வந்து நம்முடைய நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சுத்தமிடல் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகலாம், பிரைவேட் செக்டாரில் வேலைக்கு போகலாம். மூணாவது ஆப்ஷன் நீங்களாகவே தொழில் முறைவோராக மாறுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் கொண்ட ஒன்று பணமே வேண்டாம் சார், எனக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கு சார், நான் அதை வந்து பிசினஸாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உதவி புரியறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நம்ம ரமேஷ் பிரபா சாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்கெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். ஒரு நல்ல கான்கிரீட் பிளான், கடுமையாக உழைப்பதற்கான ஒரு மனநிலை, கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்கிங், இது மூணு நம்மள்கிட்ட இருந்தது. வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி இது நாளும் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் படி கல்லூரி படிக்கின்றதுக்கு வெளியே போகும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தியை தான் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய முதல் விஷயமா அப்படின்னு. நம்ம நாடு அந்த 90 கோடி பேர் உள்ள மனித வளத்தையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம். ஏன்னா கடவுள் கொடுத்து இதை மாற்ற முடியும். வேற எந்த நாடுமே இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சதே கிடையாது. அமெரிக்காவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும், அமெரிக்காவோட பாப்புலேஷன் என்ன காரணத்தான் அவங்க 15 கோடி 20 கோடி இருந்திருக்கும். சைனாவுக்கும் இதே மாதிரி ஒரு
வாழ்த்துக்கள். அவங்க என்ன பண்ண ஒரு 40 கூட அங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் உழைக்கும் திறன் கொண்ட 90 கோடி மக்களே இன்னும் ஒரு புதிய நாடு நம்ம இந்திய நாடு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை எந்த நாடுமே தலை இவருக்கும் சந்திச்சு நம்ம அளவுக்கு அப்படி போகக்கூடாது. இவர்களை எப்படி முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய மிக மிக பெரிய நான் எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய விலையை தான் வழங்கி இருக்கிறேன். அதனுடைய முதல் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்துவது. ஒன்று அவங்க வந்து வாழ்க்கையில் சிக்கலாம். இந்த 90 கோடி பேரும் முழுமையாக முயற்சி பண்ணும்போது நம்முடைய பொருளாதாரம் பல மடங்கு அதிகமாக வளரும். $15 trillion கூட வளரக்கூடிய அளவு கூட நம்ம நாடு வலிமை பெற நாடா ஒன்று உள்ள நிறைய பேசுறாங்க. கூப்பிட்டு வந்து நீங்க நாங்களா பல இடத்துல எடுத்துருக்கோம் உங்களுக்குமே பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நாகரிகமான விஷயம். அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம தவற விட்டுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் அவங்க எங்கேயுமே தேடி போகிறீங்க. முந்தி உள்ள இளைஞர்களுக்கும் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், முந்தி வந்து சாதாரணமாக ஒரு வேலை கிடைச்சா ஒரு மனுஷன் வெற்றி அடைந்த ஆளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவர் கிராமத்து பக்கத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஆஸ்பிரேஷனோட மீடுகிறாங்க. ஒவ்வொரு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வேலையை பொறுத்து அவங்க விஷயம் அல்ல. வாழ்க்கையில் நான் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற உணர்ச்சியை நான் இப்போ எங்கெல்லாம் போனால் அங்கே இடம் நான் பார்க்கணும். They are not satisfied with anything. ஒரு கோல், ரெண்டாவது கோல், மூணாவது கோல், அஞ்சாவது கோல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு எழுச்சி மிகுந்த இளைய சமுதாயத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய நாடு முன்னேற கண்டிப்பாக முன்னேற தவிர வேற வெளியே இல்லை அப்படிங்கிறது எங்களோட ஆசையாக இருக்கு. ரெண்டாவது விஷயம், நம்ம உற்பத்தி செய்யும் நேஷனாக மாறணும். மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யும் போதுதான் சாதாரண ஸ்டூடெண்ட் அனுப்பிண்ட் பீப்புளுக்கு வேலை கிடைக்கும். உற்பத்தி செய்கிற இடத்துல தான் டெக்னாலஜி உருவாகும். உற்பத்தி செய்யும்போது தான் அது ஒரு டீசென்ட்ரலைஸ் வில்லேஜ் எல்லாம் கூட போய் நாம் வந்து ஒரு தொழில் ஒரு தொழிற்சாலை துவங்க முடியும். ஆக ஒன்று இந்த மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய மேனுஃபேக்சரிங்கில் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய ஷேர் வந்து 15% தான். இதை எப்படி 30% அறிவிக்கிறேன். நம்முடைய நாட்டை எப்படி ஒரு உற்பத்தி செய்யும் தேசமாக மாற்றுவது அதற்கான வழிமுறைகள் என்ன அதையும் நம்ம ஆராய்ந்து நாலு நிமிஷம் இந்த கேம்பெயின் சொல்லுங்கள். மூணாவது விஷயம் டீசென்ட்ரலைஸ்டு நாட்டை. நீங்கள் பாம்பேயில் போனீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஹவுஸில் 5 பேர் கிராமத்தில் ஏக்கரா லேண்ட் வீடு தெரியாது. 30 நகரத்தை போய் சேர்ந்தா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கேம்பெயினுக்கெல்லாம் இந்த சுழந்து போகிற சபையான கேம்பெயினாக இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்குலாம் மிகவும் அறிமுகமான நம்ம ஸ்ரீதர் வேம்பு யோகம் அவர் தான் இந்த கேம்பெயினை இந்த தலைமைக்காக எடுத்துக் கொண்டிருக்கார். அவரை சென்றாசிக்கிட்ட ஒரு சீக் கிராமத்தில் அவருடைய ஐடி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். அங்கே 1000 பேர் 2000 பேர் சாதாரண மக்கள் அங்கே வேலை செய்து கொடுக்கலாம். என் கண் முன்னால் பார்த்த ஒரு சம்பவத்தை நான் கூறிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாமல் இருக்கிறேன். அவர் நெருங்கிய தொடர்பு உள்ளதுனால 10 வருஷமாக நாங்கள் நிறைய ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கனால அவர் சொன்னார், இந்தியாவில் வந்து அர்பன் பீப்புள்ஸ் தான் டேலண்ட் இருக்க ஜாஸ்தி, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அவ்வளவாக டேலண்ட் இல்லை அப்படிங்கிற சிந்தனை வந்து ரொம்ப ஒரு தவறான சிந்தனை அப்படின்னு சொன்னார். சொல்லவும் இருக்கலாம். ஒரு பொண்ணை கூப்பிட்ட, அந்த பொண்ணு வந்து ப்ளஸ் 2 அப்போ தான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 4 மாதம் முன்னாடி பாஸ் பண்ணியிருந்தேன். 4 மாதத்துக்கு முன்னாடி என் கம்ப்யூட்டரை பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக மாற வேண்டும் என்ற அளவில் அந்த கம்ப்யூட்டரை லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு பொண்ணு நேரடியாக பார்த்தது. அதனால் எனக்கு எங்கே நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் எந்த விஷயத்தை வேணாலும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தி
நம்முடைய நாட்டை ஒரு உற்பத்தி திறன் வாய்ந்த நாடாக மாற்றி ஒரு பிரதமாக்கப்பட்ட பொருளாதார முறையை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த சுவாலம்பிபான பட்டியல் சாம்பியன் நிகழ்ச்சியாக பண்ணிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த காலேஜுக்கு மீண்டும் என்ற ஒன்று கொண்டு போகிறேன். நன்றி.